வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் எழுதல்மா அவர்கள். வணக்கம். திமுகவுடைய மகளிர் உரிமை மாநாடு இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கு, தேசிய தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. பரபரப்பா இருக்குது இந்த விஷயம் அப்படிங்கிறது. இந்த நேரத்துல இந்த மாநாடு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட எந்திருக்குது. இதுக்கு உங்களோட விளக்கம் என்ன? இது போன்ற மாநாடுகள் நடத்தப்படும் பொழுது ஏதாவது நோக்கங்களோட தான் நடக்கும். ஏன்னா காரணம், எத்தனை அத்தனை தலைவர்களும் இந்திய அளவில் மிக முக்கியமான தலைவர்கள் ஒண்ணு சேர்றாங்க. அப்போ ஒரு இதனுடைய நோக்கம் என்ன, இது எதன் தேவையில இது நடத்தப்படுது அப்படிங்கறத. இன்னைக்கு இரண்டு விஷயங்கள் நம்ம முக்கியமான விஷயங்களா இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக நான் பார்க்கறது என்ன, தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100 ஆண்டு நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சிகள் நாங்க இந்த 1 வருடமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 1 வருடம் முடிவதற்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது அவரை பொறுத்த அளவிற்கு எப்படி பெண்களுடைய விடுதலைக்காக, பெண்களுடைய உரிமைகளை பெற்று தருவதற்காக தொடர்ச்சியாக சட்டங்களை இயற்றி இந்த மாநிலத்தினுடைய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான பொருளாதார ரீதியான ஒரு சிறப்பான வாழ்க்கை முறை அமைவதற்கு, கல்வி அமைவதற்கு கிடைப்பதற்கு என்று எவ்வளவு விஷயங்கள் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதையும் அதை நினைவு கூறும் வகையில் இந்த மாநாடு நடத்துறது மிக முக்கியமான ஒண்ணு என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவிற்கு பாஜகவுடைய ஆட்சியின் கீழாக மிக மோசமான வாழ்க்கை தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக, பாலியல் அநீதிகள், பாலியல் குற்றங்கள் இழைக்கப்படுகின்றன அப்படின்னா பாக்குறப்போ, இன்றைக்கு அந்த பெண்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் தர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா வரக்கூடிய தேர்தலில் அவர்களுடைய, இப்ப சமீபத்தில் ஒரு 33% இடஒதுக்கீடு சட்டம் ஒன்றை கண்துடைப்புக்காக பாஜக நிறைவேற்றி பெண்களுக்கு நாங்கள் தான் மிகப்பெரிய பாதுகாப்பையும் அரசியல் வாழ்க்கையையும் அளிக்கப் போகிறோம் என்று ஒரு ஜாலத்தை நிகழ்த்தி முடிச்சிருக்காங்க. ஆனால் அது உண்மையிலேயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு உடனடியாக தரக்கூடிய ஒரு சட்டம் இல்லை என்பதையும் நாம் அத்தனை பேரும் பேசியிருக்கோம். இப்போ இந்திய அளவுல தொடர்ச்சியாக பெண்கள் மீது இழைக்கப்படக்கூடிய வன்முறை, பாலியல் குற்றங்கள், அதில் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய யாரால் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்கள் என்றால், இந்த பாஜகவினுடைய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அவங்க கட்சியினர் தான் மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுக்கு எதிரான பல்வேறு அநீதிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்களை நடத்தினார்களோ அவர்கள் சிறையில் இருந்து வெளியில் வரும் பொழுது அவர்களுக்கு வரவேற்பு தருவது, அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு கதாநாயகனை போல கொண்டாடுவது என்பது தொடர்ச்சியாக பல்கிஸ் பேனல் நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம். அதே போல பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் வந்து நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள், நம்முடைய நாட்டினுடைய பெருமை என்று பெண்களுடைய அந்த மல்யுத்த வீராங்கனுடைய வெற்றியை நம்ம வந்து எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கிறோம் என்பதையும், அவர்கள் வாங்கி வந்த பதக்கங்களை நாம் எந்த அளவிற்கு வந்து பெருமையோடு பார்த்தோம் என்பதையும் இந்த சமயத்தில் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட பெண்களுடைய, பெண்களை மீதும் பாலியல் பலாத்காரங்கள், வன்முறைகள், தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. அதற்கு துணையாக இருந்த, அதை நிகழ்த்திய பாஜகவுடைய எம்பி பிரிஜ் பூஷன் என்ற ஒரு எம்பியை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அந்த பெண்கள் பல நாட்களாக தொடர்ச்சியாக டெல்லியில் போராடி வந்தார்கள். அந்த பாதிக்கப்பட்ட போராடிய பெண்கள் மீதுதான் இந்த அரசு மிகப்பெரிய தாக்குதலை, அடக்குமுறையை வந்து கொண்டு வந்தது. அப்போ இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், மணிப்பூரில் பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டு உலகமே பார்த்து அதிர்ந்த ஒரு விஷயம் நடந்து முடிந்தது. அதை பற்றி பிரதமருக்கு சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. கத்வாவில் பெண் குழந்தை ஒன்று கோவிலுக்குள் வைத்து பாலியல் பலாத்காரம் 1 வாரம் செய்தார்கள். 4 பேர், அதான் இந்த பூசாரி வரைக்கும் 4-5 பேர். அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்து அதில் 2 அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். இப்படித்தான் பெண்கள் மீது பாலியல் வன்முறை நடந்து கொண்டிருக்கிறது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருஷமுமே அந்த கிரைம் ரேட், பெண்களுக்கு எதிரான கிரைம் ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. 1,61,000 பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளில். அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. 2,50,000 பெண் குழந்தைகள் அதுல இருக்காங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய பெண்களுடைய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல்
பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுவது, பெண்கள் காணாமல் போவது, அப்படி போராடக்கூடிய பெண்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அதை பற்றி பிரதமர் பேசாமல் இருப்பது, இந்தியா முழுக்க ஒரு அவேர்னஸை உருவாக்கி நம்ம மாநிலத்துல இவ்வளவு விஷயங்கள் பெண்களுக்காக நாம் நடத்தி இருக்கிறோம், இவ்வளவு சட்டங்கள் இயற்றி இருக்கிறோம் என்று இந்தியா முழுக்க பிரதிபலிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இதை நான் பார்க்கிறேன். நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிச்சிச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்த வன்முறை எங்க நடந்தாலும் அது பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. பாஜக தரப்பினர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியிலையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சம்பவங்கள் குறிப்பிடுறாங்க. சாதி ரீதியான ஒடுக்குமுறை பெண்களுக்கு உள்ளாகிறதும் பால் ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறதும் பட்டியலிடுறாங்க. இங்க நடக்கும்போது அவங்க எதை பத்தியும் கண்டுக்காம ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்னு மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுக்கு பதில், ஒட்டுமொத்தமாக சமூகம் வந்து உடன் திருந்திடல, சமூக மாற்றம் வந்து பெண் விடுதலை இன்னும் நமக்கு கிடைக்கல, சமூக மாற்றம் வந்து நடந்து முடிக்கல. அப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சம்பவங்கள் எல்லா ஆட்சியிலும் நடக்கதான் செய்யும், அதை யாருமே வந்து மறுக்க முடியாது. ஏன்னா பெண்கள் மீதான குற்றங்கள் நடப்பதுங்கிறது சகஜமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அந்த குற்றங்களை இழைப்பவர்கள் பாஜகவினராக இருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகள் சிறையில் இருந்து வழியில் வரும் பொழுது அவர்களை கொண்டாடக்கூடிய மனநிலை, அவர்களை வரவேற்று இனிப்பு ஊட்டக்கூடிய நிலை வேற எந்த கட்சியிலும் நடக்கிறது கிடையாது. இவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு பாஜக அமைச்சர் பாண்டிச்சேரியில சமீபத்துல தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறாங்க. பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அந்த ஆட்சியில அவங்களுக்கு பாலியல் ரீதியான தாக்குதல்களும் சாதிய ரீதியான பாகுபாடும் அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்டதாக அவர் சொல்லி அந்த பதவியை வேண்டாம் என்று ராஜினாமா செய்கிறார். இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிக பெரிய கொடூரமான நிகழ்ச்சி மணிப்பூரில் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் நடந்து முடிந்தது. பெண்கள் உடைகளை களைந்து தெருவில் 5000 பேர் ஊர்வலமாக நடத்தி சென்றார்கள். பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை, பிரதமர் வாய் திறக்கவில்லை. ஒரு 50 நாட்களுக்கு பிறகு சமூக வலைத்தளங்களில் வந்ததற்கு பிறகுதான் அதை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. அப்ப இவ்வளவு கொடூரமாக ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அதை பற்றி பேசாமல் இருப்பதும், அல்லது குற்றவாளிகளை பாராட்டி அவர்களை வரவேற்பதும் எங்கே நடந்துகிட்டு இருக்கு? எந்த கட்சியிலும் நடக்கிறது இல்லை. குற்றங்கள் அங்கொன்னும் இங்கொன்னும் நடக்கதான் செய்யும், ஆனால் அவர்களை எந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்கிறீர்கள்? ஒரு எம்பி என்பதனால வந்து பிரிஜி பூஷன் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறார். பாலியல் குற்றங்களை நிகழ்த்தினாலும் பரவாயில்ல, நீ ஒரு என் கட்சியுடைய எம்பி. அதே போல உண்ணாவில வந்து ஒரு பெண் வந்து என்னை அவருடைய எம்எல்ஏ ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்தார் அப்படின்னு சொல்லி, அவரும் அவருடைய தந்தை அவருடைய தமையன் 3 பேர் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த பொண்ணுடைய தந்தை அடித்து கொல்லப்பட்டார் எம்எல்ஏக்களுடைய ஆட்களால. அதற்கு பிறகு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்ப இது போல யாரெல்லாம் ஆட்சியில் இருக்கார்கள் அப்படிங்கிறதையும், யாருடைய ஆட்சியில் இவ்வளவு கொடூரம் நடக்குதுங்கிறதையும், யார் இதையெல்லாம் செய்கிறார்கள் என்பதையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தெரியும் எந்த அளவிற்கு பெண்கள் மீதான வன்முறை அதிகரித்திருக்கிறது, அதற்கு பாஜக எவ்வளவு வந்து காரணமா இருக்குதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. வட மாநிலங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைக்கு காரணமா பாஜகனுடைய ஆட்சியாளர்களே இருக்காங்க அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இப்ப என்னன்னா பெண்களுக்கான 33% அந்த இடஒதுக்கீடு இதுவரை எந்த கவர்மெண்ட்டுமே செய்யாததை அதை நாங்க தான் செஞ்சு சாதிச்சிருக்கோம், பெண்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நீங்க சொல்லக்கூடிய இல்லை எவ்வளவு குற்றச்சாட்டையும் கடந்து பெண்களுக்காக நாங்க தான் நிற்கிறோம் அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க, அதை மக்கள்கிட்ட பிரச்சாரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல இவங்க தான் பெண்களுக்கு எதிராக நான் நபர்களா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க எப்படி இந்த மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறீங்க? இப்போது நீங்க நடைமுறைக்கு வந்தாதானே அது உண்மையிலேயே சட்டமாக்கப்பட்டது அப்படின்னு அதற்கான அடையாளம் என்ன? நான் இன்னைக்கு ஒரு பொருளை வாங்குறேன், நாளைக்கு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அதுதான் வந்து ஒரு பொருளை வாங்கினதுக்கான முழு அர்த்தம். ஒரு 15 நீ யூஸ் பண்ணாத, அதுக்கப்புறம் நீ நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி ஒருத்தர் சொல்றது எவ்வளவு மடத்தனமாகவும் அபத்தமாகவும் இருக்குமோ அப்படித்தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. நாளைக்கு வந்து பெண்கள்கிட்ட அவங்க சொல்லலாம், நாங்க கொண்டு வந்திருக்கோம், உங்களுக்கு அதிகாரம் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அது நடைமுறையில இல்லை அப்படிங்கிறப்ப, எனக்கு கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக நான் எத்தனை வருஷமா கனவு ஒண்ணுட்டே இருப்பாங்க பெண்கள், இது எத்தனை ஆண்டு காலமாக போராடிக்கிட்டே இருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு போராட்டம், விடுதலை அடைந்த நாடு இத்தனை ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாத ஒரு சட்டம். இன்னைக்கு முழு மெஜாரிட்டியோட இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு நினைச்சாங்கன்னா நாளைக்கு அதை அமல்படுத்த முடிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க வந்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு 10% பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இன்னைக்கு சட்டம் போட்டு 1 வாரத்துல அது அமல்படுத்தப்பட்டது. அதே போல விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தீங்க, வேளாண் சட்டங்கள், அது எல்லாமே உடனடியாக 10 நாட்களில் அமலுக்கு வந்தது. இப்படி எத்தனையோ சட்டங்களை நம்ம சொல்ல முடியும். சிஏஏ எல்லாம் எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த சட்டத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்,
ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு அது நிறைவேற்றுவோம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க எங்களுக்கு வந்து ஆதரவாக இருங்கள் என்று பெண்களை பார்த்து கேட்பது, பெண்களை முட்டார்கள் என்று பாஜக அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. இந்த இடத்துல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இதேதான் வந்து கடந்த யூபிஐ கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து கடைசியில தான் அந்த சட்டத்தை எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி தான் வந்து அதை வந்து ராஜ்யசபையில் நிறைவேற்றினாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அதே பேட்டர் தான் திரும்ப பாஜக அரசு செய்யறாங்க. அப்ப இந்த விஷயத்துல வந்து ரெண்டு கட்சியும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு எந்திருக்குது. இல்ல இதுல வந்து கேள்விக்கே இடம் இல்லை. என்னன்னா அது வந்து முழு மெஜாரிட்டியோட கடந்த 2-3 ஆட்சிகள் காங்கிரஸ் இருந்த ஆட்சியில எல்லாம் நீங்க பாக்கலாம், முழு மெஜாரிட்டி அவங்க கிட்ட இல்ல. அதற்கு வந்து பல கட்சிகளுடைய ஆதரவோடுதான் அவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். அதில் நிறைய பிரச்சனைகள் எப்பவுமே அது கூட்டணி கட்சிகளோட பிரச்சனைகளோட தான் அந்த ஆட்சிகள் முடிஞ்சது. அப்போ மாநிலங்களவையில் நிறைவேற்றுவதற்கு நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது, பண்ண முடிஞ்சது. ஆனால் மக்களவையில் நடத்த போதுதான் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறி உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று முலாயம் சிங் யாதவ் அவர்களும் லாலு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதை பிரச்சனை பண்ணிட்டு அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்தார்கள். காங்கிரஸை பொறுத்த அளவிற்கு எப்பொழுது வந்து அவர்கள் பஞ்சாயத்து ராஜ் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உடனடியாக பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை அரசியலில் பெண்களுக்கு பஞ்சாயத்து அளவில் கொடுத்தாங்களோ அதே போன்ற ஒரு நோக்கம் தான் அவர்களுக்கு இதிலும் இருந்தது. ஆனால் ஒரு துரதிருஷ்டம், அவர்களிடம் மெஜாரிட்டி இல்லாம போனதுதான். இன்றைக்கு நீங்க பாஜக அவருடைய ஆட்சி 9 காலமாக 200 வகையான சட்டங்கள் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உடனடியாக பல விஷயங்கள் பல சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன, நடைமுறைக்கு வந்தன. ஆனா இதையே நிறைவேற்ற அவங்களால முடியல, அதுவும் கடைசி நேரத்துல. அவங்களும் இதை அப்படிதான் குறிப்பிடுறாங்க, எங்களுக்கு மக்களவையில மெஜாரிட்டி இருக்கு, மாநிலங்களவை எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்களும் குறிப்பிடுறாங்க. மாநிலங்களவையில ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாச்சு. இல்ல அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா திரும்ப அதை அப்படியே நீங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப அதை அதை அப்படியே அமல்படுத்தணும் அப்படின்னா இப்ப வந்து தொகுதி மறுவரை செய்யணும், மக்கள் தொகை வந்து கணக்கெடுக்கணும். ஏன்னா இல்லாட்டி நாங்க அதை நிறைவேற்றினா கூட அந்த வழக்கு இப்ப கோர்ட்டுக்கு போகும், எதன் அடிப்படையில் இதை நீங்க நிறைவேற்றுங்க நாளைக்கு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறாங்களே அவங்க. அதான் நீங்க முழு மெஜாரிட்டியோட 9 ஆட்சி செஞ்சிருக்கீங்க, நீங்க இந்த 2வது முறை ஆட்சிக்கு வந்ததுமே இதை கையில எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அத்தனை எதிர்கட்சிகளையும் கூப்பிடுங்க. இப்ப எல்லா கட்சிகளையும் சேர்த்துதானே இதை பாஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப எல்லா கட்சிகளுடைய ஆதரவும் இதுக்கு இருக்கு. எந்த கட்சியுமே வேண்டாம் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இனி பெண்களுடைய ஓபிசி ஒரு கட்சி கிடையாது, அது ஓவைசிய கட்சியா நான் ஏத்துக்கிறது இல்ல. அது ஒரு பாஜகவுடைய பினாமி டீமா தான் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம். ஏன்னா அவரு வந்து எப்போதுமே வேற விதமா தான் யோசிப்பாரு, வேற விதம். அதாவது அவரை பத்தி நம்ம பேசணும்னா பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கும். அதனால வந்து இப்போ வேற பெரும்பாலான கட்சியை இன்னைக்கு ஆதரிச்சதுனாலதான் அவங்களால நிறைவேற்றப்பட முடிஞ்சது. அப்போ நீங்க 2014 திரும்ப ஆட்சிக்கு வந்ததும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 2019 இதை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்க சிக்கல்கள் என்ன? இந்த டீலிமிட்டேஷன் பண்ணணுமா, அல்லது நீங்க வந்து சென்சஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அப்போ நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று நிஜமாகவே நினைத்திருந்தால் இதெல்லாம் இந்த 4 எல்லா விஷயங்களுமே முடிச்சுட்டு நீங்க இன்னைக்கு நாளைக்கு அதை செயல்பாட்டுக்கு இந்த 2024 தேர்தலுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் உண்மையான நோக்கம் இல்லை. ஏன்னா பாஜகவை பொறுத்த அளவிற்கு பெண்களுடைய விடுதலையில் அவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவர்களுடைய மூளையில் வந்து பெண்களுக்கு எதிரான பல்வேறு விதமான சிந்தனைகள், அந்த சனாதன கருத்துகள் இருக்கு அப்படிங்கிறத நம் ஒரு முறை யோகி என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு சுதந்திரம் தருவது என்பது, விடுதலை அளிப்பது என்பது தவறான ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா பெண்கள் குடும்பத்தை பார்க்க மாட்டார்கள், அல்லது கணவனையோ குழந்தையோ வளர்ப்பதுல பெரிய அளவுக்கு அவங்க ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. அப்படி இடஒதுக்கீடு தந்தால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அதே போல பல தலைவர்கள் பெண்களுக்கு விடுதலை தருவது அல்லது இடஒதுக்கீடு தருவதையே நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கி இருக்காங்க, அவங்க பேசியிருக்காங்க. பெங்களூருடைய முக்கியமான எம்பி தேஜஸ்வி சூர்யா வந்து பெண்களுக்கு எதிராக எத்தனை மோசமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, அவரும் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசியிருக்காரு. அப்ப அவர்களை பொறுத்த அளவிற்கு பெண் விடுதலை என்பது கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சில தலைவர்கள் சில முக்கிய நபர்களுக்கு இந்த மாற்று கருத்து இருக்கலாம், பட் கட்சி என்ன முடிவு எடுக்குங்கிற விஷயம் இன்னைக்கு பாஜக தான் வந்து அதை நிறைவேற்றி இருக்காங்க அப்படின்ற போது அந்த பாஜக பிம்பம் மாறிடுச்சு இல்ல. இல்லைங்க, அது நடைமுறைக்கு வந்தாதானே அது. நான் இப்ப இன்னைக்கு நீங்க நிறைவேற்றிய சட்டம் நாளையில இருந்து அமல்படுத்த 2024 அமல்படுத்தப்படுதுன்னா நான் வாழ்த்து சொல்லக்கூடிய முதல் ஆளாக திமுக தான் இருக்கும், நாங்க இருப்போம். ஏன்னா பெண்களுக்காக தொடர்ச்சியாக நம்ம விடுதலைக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்கங்கள் நாங்கள்லாம் இந்த 33% இடஒதுக்கீடை தொடர்ச்சியாக கலைஞர் வலியுறுத்திக்கிட்டே இருந்தார், எவ்வளவோ முயற்சிகள் அவர் எடுத்துக்கிட்டே இருந்தார்.
ஆனா நீங்க எப்பவோ நடத்துவீங்க அப்படின்னு சொல்றப்போ அதை எப்படி நீங்க நம்ப முடியும்? ஆரம்பத்துல அதான் உங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க கொண்டு வருவோம், ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டோம். இதை எப்படி நீங்க யாரா எந்த பொதுமக்கள் நம்புவாங்க? எல்லாருக்கும் அதை தெரிஞ்சுதான் இருக்கு. வந்து ஏமா இவர்கள் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய பொய்களில் இது ஒன்றாக மாறி இருக்கு. நீங்க 15 லட்சம் கருப்பு பணத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க, இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. அப்புறம் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் 15 லாக்ஸ் போடுவோம்னு சொன்னாங்க, அது நடக்கல, நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த எத்தனை வாக்குறுதிகள்ல எதுவுமே நடைமுறைப்படுத்தலைங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எதையும் செய்ய முடியாது, இதுவும் அது போலதான் கண்துடிப்பாக ஒரு ஏமாற்று வேலையா தான் இதை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நடைமுறைக்கு வரும் என்று அவர்கள் சொல்லி இந்த சட்டத்தை ஏற்றியிருந்தார்கள்னா யார் மறுத்திருக்க போறாரு? எல்லா கட்சியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, பெண்கள் பெண் விடுதலை மீது நம்பிக்கை இல்லாத ஒரு இயக்கம் பாஜக RSS, அவங்களுக்கு அவங்கள சிந்திக்கவே முடியாது. திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் பெண் விடுதலையும் பெண் உரிமைக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு இயக்கம். இன்னைக்கு தந்தை பெரியாருடைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது தமிழ்நாட்டில் என்றால் திமுகவுடைய ஆட்சி தான். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சட்டங்களும், இங்க நம்ம பஸ் இலவசமாக பெண்கள் பயணம் செய்ய முடியும் அல்லது மாதம் 1000 ரூபாய் தர முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம உருவாக்குனது பிறகு மற்ற மாநிலங்கள்ல இதை அமல்படுத்துறாங்க. அப்ப பெண் விடுதலையை நோக்கி இந்தியாவில் தமிழ்நாட்டில் துவக்கக்கூடிய திட்டங்கள் இந்திய அளவுக்கு பயணிக்கின்றன என்றால் இது மிக முக்கியமான ஒரு திட்டம். ஓகே, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு திமுக எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பட்டியலிட்டுறீங்க. பட் இதே தமிழ்நாட்டுல பெண்கள் எந்த அளவுக்கு அரசியல் முக்கியத்துவம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எதிர்கட்சியினர் குறிப்பா பாஜக முன்வைக்கிறாங்க. திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெண்களா இருக்காங்க, எத்தனை முக்கியமான அமைச்சர்கள் பெண்களா இருக்காங்க, இந்த மாதிரியான முக்கியமான விவகாரத்தெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. 234 தொகுதியிலும் பங்கெடுக்கிறாங்க, அதுல எத்தனை வேட்பாளர் பெண்களை நிறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயத்த முன்வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? மொத்தமே 40 மாவட்டம் 38 மாவட்டம் 40 மாவட்டத்துக்குள்ள வரும். இதுல ஒரு 10 பேரை வந்து பெண்களை மாவட்ட செயலாளர் ஆக்குறதோ அல்லது இந்த 234 சட்டப்பேரவையில வந்து ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதோங்கிறத விட ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு பெண்களுடைய வளர்ச்சி சாத்தியமாகி இருக்கிறா இல்லையா, அதுதான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சிலருக்கு கட்சியில வாய்ப்பு தருவதுங்கிறது நிச்சயமா தர வேண்டிய ஒரு விஷயம் தான். அது வந்து பிராக்டிக்கலா அது வந்து சாத்தியம் இல்லாமல் பல இடங்கள்ல இருக்கு. இந்த இடத்துல திமுக வந்து இந்த கருத்துல பின்வாங்குது அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா பெண்களுக்கு இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க, அவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு நீங்க பட்டியலிடுறீங்க. இதுக்கு அவ்வளவுக்கும் காரணம் யாருன்னு கேட்டா கலைஞர்னு ஒரு நபரை குறிப்பிடுறீங்க. காரணம் கலைஞர் அதை விஷயத்த செய்யறதுக்கு எப்படி அவரால் முடிஞ்சுன்னா அவர்கிட்ட பொலிட்டிக்கல் பவர் இருந்துச்சு, அதனால அவர் இந்த பெண்களுக்கு இவ்வளவு விஷயம் செய்ய முடிஞ்சு. இப்ப இதே விஷயத்த பெண்களுக்கு நீங்க அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா பெண்கள் அந்த பவருக்கு வரும்போது பெண்களுக்கு என்ன வேணுங்கிறது அவங்களே முடிவு பண்ணிப்பாங்களே. அப்ப வந்து நீங்க அந்த வாய்ப்பு தர மறுக்கிறீங்க, அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ஆண்களாக இருக்க கலைஞருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் திமுக விரும்புது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வைக்கப்படுது. அதாவது பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இன்னைக்கு கணவனும் மனைவியும் வேலைக்கு போவாங்க, 2 பேரும் படிச்சிருப்பாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் ஆண் வந்து வீட்டுல உட்கார்ந்து பேப்பர் படிப்பாரு, பெண் வந்து சமைப்பாங்க, குடும்பத்தை பார்ப்பாங்க, மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் அவங்கதான் மெயின்டெனன்ஸ், குழந்தையாக இருக்கட்டும் எல்லாத்தையும். இது வந்து ஒரு ஆணாதிக்க சமூகம், இப்படிதான் பெண்ணை ட்ரீட் பண்ணும். எவ்வளவுதான் வந்து கணவன் மனைவியாக இருந்தாலும் அவளை வந்து கீழே வச்சிருக்கிறதா ஆண் விரும்புறான். அப்போ வந்து ஒரு கட்சியில சில பேருக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் பொழுது அதுல வந்து அந்த நடைமுறைப்படுத்தும் பொழுது அந்த ஆணாதிக்க தன்மை வந்து பெண்ணை வந்து ஒடுக்குறதுக்கு அது வந்து கலைஞர் எல்லாத்துக்குமே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய ஆண்கள் அந்த பெண்ணை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அவங்களை எப்படி ஒடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த வாய்ப்புகளை எப்படி வந்து மறுப்பாங்கிறது தான் பிராக்டிக்கல் இஷ்யூ. அதனாலதான் இன்னும் ஆணாதிக்கம் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலதான் நம்ம வந்து உடனடியாக வந்து எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டு நாளைக்கே மாறிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாது. அதுல வேலை பார்க்கறது பெண்களுக்கு பெரிய சிக்கல்களை ஆண்கள் உருவாக்குவாங்க, சுத்தி இருக்கக்கூடிய ஆண்கள், அதுல வந்து சாத்தியம் இல்லாம போகுது. இங்க ரொம்ப கான்ஃபிளிக்டா இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு. 33 விழுக்காடு வேணும் பெண்களுக்கு, எங்க சட்டமன்றத்திலயும் நாடாளுமன்றத்திலயும் வேணும்னு கேக்குறோம். பட் வந்து அதை கொடுத்தா வந்து அவங்களுக்கு குடும்ப சிக்கல் இருக்கும், அதை பின்னாடி ஆண்கள் தான் இயக்குவாங்க, அது சரியா இயங்காது அப்படின்னு இப்படி ஒரு கருத்து பெண்களை முன்வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அந்த ஒடுக்குமுறை இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு எம்எல்ஏவோ பஞ்சாயத்து தலைவியாகவோ எம்பியாவோ ஆனதுக்கு பிறகு பெண்களுக்கு ஒரு அதிகாரம் வந்து சட்டபூர்வமான அதிகாரம் அது. அது வந்து பொலிட்டிக்கல் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது அரசு தரக்கூடிய பவர், அது இது வந்து ஒரு கட்சி தரக்கூடிய பவரை விட அரசின் ஒரு சட்டத்துக்கு தானே நீங்க வந்து இதை நீ நாளைக்கு இந்த விஷயத்த பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். ஆனால் அது சட்டமாக்கப்பட்டு ஒரு சைன் பண்ணதுக்கு அப்புறம் அது நடைமுறைக்கு வர முடியும். அது வேற, இது வேற. நீங்க வந்து அரசியல் பவர்ங்கிறது வேற, அரசு தரக்கூடிய பவர் வேற. இதுல வந்து யாரும் குறுக்கிட முடியாது, பெண்கள் வந்து சுயமாக இயங்க முடியும். அதைதான் இன்னைக்கு பெண்கள் 33% இடஒதுக்கீடு பஞ்சாயத்து ராஜ்ல
ஃபைன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அதான் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களால அத ஏன்னா அரசு நம்மளோட இருக்கு, அது ஜிஓக்கு இருக்கு. ஜிஓக்கு பிறகு வரக்கூடிய பவர் வேற, ஒரு கட்சிக்குள்ள கிடைக்கக்கூடிய பவர்கள் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜிஓ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள். இன்னைக்கு திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மகளிர் உரிமை மாநாடு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு பாஜக இந்திய கூட்டணியை தள்ளி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? ஏன்னா 33 விழுக்காடுங்கிறது தங்களுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கறத பெண்கள்ட்ட அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை கவுண்டர் பண்றதுக்காக இப்ப நீங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு மகளிருக்கான ஒரு மாநாடு முன்னெடுக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ற இடத்துல இருந்து கூட நீங்க பண்ணல, நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியும். நீங்க நினைச்சிருந்தா அத இன்னைக்கு அது நடைமுறைப்படுத்திருக்க முடியும். அப்ப உங்களால அது செய்ய முடியல அப்படிங்கிறப்போ இந்த மாநாட்டின் வழியாக ஒண்ணு வந்து இந்திய அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பெண்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு அரசின் சட்ட திட்டங்கள் உதவி இருக்குங்கிறத இந்தியாவுக்கு கொண்டு போக முடியும். அப்ப மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வரும். இவ்வளவு விஷயங்கள் ஒரு மாநிலத்துல இருக்கு, இவ்வளவு நம்ம வந்து மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டமா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களுக்கான உதவியா இருக்கட்டும், நிதி உதவி, இதெல்லாம் எந்த மாநிலங்கள்ல இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு பேசப்படும் பொழுது இந்திய அளவுல பெண்களுக்கு அது ரீச் ஆகும், பெண்கள் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் அடைவாங்க. ரெண்டாவது வந்து இந்த மீன் அரசியல் அரசியல் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு. நான் சொல்றேன் ஆமா, அரசியலாவே இருக்கட்டும். ஏன்னா நீங்க வந்து பொய்யான நம்பிக்கையை கொடுத்து பெண்களை வந்து வாக்குகளுக்காக நீங்க இதை வந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுறீங்க. பெண்களுடைய வாக்கு அரசியல் நீங்க பாக்குறீங்க. ஆனா எங்களை பொறுத்த அளவிற்கு பெண்களுக்கு உண்மையிலேயே அரசியல் அதிகாரம் தர வேண்டும். அதற்காக இந்த அவர்களை நோக்கி ஒரு ஒரு அதாவது இந்த பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் தருவதற்காக கூட இத நீங்க பாருங்க. ஏன்னா இது வந்து அரசியல் தான், ஆனா நாங்க வாக்கு அரசியல் பண்ணல. பாஜக நிஜமாகவே இதை தந்து செஞ்சிருக்கணும், அது செய்ய தவறி விட்டது என்கிற அரசியல் அழுத்தத்தையே அவருக்கு மேல நம்ம சுமத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அரசியல் அழுத்தமாக அவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அதை உடனடியாக அமல்படுத்துவதற்கு இன்னும் கூட வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உண்மையிலேயே பாஜகவிற்கு அது போன்ற நோக்கம் கிடையாது. இந்தியாவிலே முதல் முறையாக காங்கிரஸ் தான் பெண்களுடைய வாழ்க்கை மாற்றத்திற்காக ஒரு சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தது, 73 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. இனி அடுத்து வரப்போற ஆட்சியிலும் காங்கிரஸ் தான் பதவி ஆட்சியை பிடிக்க போகிறது, அவர்கள் தான் அந்த சட்டத்தையும் கொண்டு வரப்போகிறார்கள் என்று கருதுகிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கருத்துல வரங்க இருக்கு. மிக்க நன்றி.